ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு மேட்ச் நடக்க போகுது. பாத்தீங்கன்னா மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி நடக்க போகுதுன்றத இதுக்கப்புறம் தான் பாக்கணும். ஏன்னா மேட்ச் நடக்கவே இல்லை, இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போறாங்க. அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க ரெண்டு பேருக்கு வந்திருக்கோம். பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க பேரு என்ன எங்களுக்கு தெரியல. எந்த பேரை சொன்னாலும் பிரச்சனைக்கு வருவாடுன்னு இருக்கிறாங்க. ரெண்டு பேர் பேருமே சொல்ல போறது இல்லை. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பாஸ் சூப்பர் போச்சு ஜாப்னு வந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு இஎஃப்எக்ஸ் ஷாட்னு வச்சுக்கலாம். ஏன்னா இஎஃப்எக்ஸ் சவுண்ட் வருது. இந்த ஷாட்டை போட்டதுனால அவர் வந்து மூக்கு மேல ராஜா, வாய் மேல ராணி, வயிற்று மேல குழந்தை. சூப்பர் பேட்டிங் சார். இது பேட்டிங் என்ன பேட்டிங் பண்றான் அவன்? என்னப்பா பேட்டிங்? அவன் மண்டே பாரு. அவன் அந்த பாரு, அவன் வச்சிருக்க மண்டைக்கு அந்த முடியே வந்து கண்ண மறிச்சுக்குது. எப்படி அவன் பேட்டிங் பண்ணுவான்? நாங்களாம் அப்படி விளையாண்டுருக்கோம். நான் அச்சா அப்படி அவ்வளவு தூரம் போயிருக்கேன். என்கிட்ட வந்து சொல்லுவானுங்க, நீ அப்படி அடிக்காது அப்படின்னு. அவன் பேச எவ்வளவு தம்பா போட்டு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். சொல்லு, நீ சொல்ல, நீ யார் முதல்ல? நீ கிரிக்கெட் பிளேயரே கிடையாது. இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப மொக்கையா விளையாடுறாங்க. நாங்களாம் அந்த காலத்துல விளையாடுறப்ப ஃபர்ஸ்ட் பாலுக்கு முந்திரா பாலே நாங்க அடுத்த பால் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவோங்கிறத இந்த தரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி நாங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்ச மாதிரி நடிப்போம். புரிஞ்ச மாதிரி நடிப்போம். அதாவது இந்த மாதிரி பால் எல்லாம் பார்க்கும், இந்த மாதிரி எல்லாம் சேக்ஸ் ஆக்க போறோம். ஒரு லிட்டர் சாம்பாரை ஊத்தி ஒரே ஒரு இட்லி குடுப்பாங்க. அந்த ஒரு லிட்டர் சாம்பாரை குடிச்சு முடிச்ச உடனே ஒரு ஃபீல் வரும். பாத்தீங்களா, ஒரு திவ்யமான ஒரு டேஸ்டோட அந்த ஃபீல்.